வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இலங்கை ஆய்வு நிறுவன அறிக்கையை பார்க்கவும். 2020 டிசம்பர் 22 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி இலங்கைக்கான ஆய்வறிக்கை. மாலத்தீவை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இலங்கையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை 25ஆம் தேதி வரைக்கும் தொடரும். இந்த சிஸ்டத்தால் மழை தொடரும். அடுத்தது 24-25 அடுத்த சிஸ்டம் காற்று சுழற்சி நெருங்குவதன் காரணமாகவும் 25ஆம் தேதி வரைக்கும் இலங்கையின் அனைத்து மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே வலுத்த பலத்த மழை, லேசான மழை, மிதமான மழை என அனைத்து இடங்களுக்குமே 25 டிசம்பர் 25 வரை மழை தொடரும். டிசம்பர் 26 மேல் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு அமைய இருக்கிற காரணத்தினாலே, அதாவது சிஸ்டம் வடகடலோரம், தமிழகத்தோட வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கடலோரத்தை நோக்கி சிஸ்டம் வருகின்ற காரணத்தினால, இலங்கைக்கு டிசம்பர் 26 31 ஜனவரி 1 வரை, ஏன் சிஸ்டத்தால் இலங்கைக்கு லேச, அதாவது தமிழகம் வரக்கூடிய சிஸ்டத்தால் இலங்கைக்கு லேசான மழையை கொடுக்கும். 25க்கு மேலே 26-31 வரை பெரிய பாதிக்கும் மழை இருக்காது. டிசம்பர் 26-31 வரை, டிசம்பர் 28-31 வரை தமிழகத்திற்கு வலுத்த மழை இருக்கும் என்பதனால், அதாவது தமிழகத்தை நோக்கி சிஸ்டம் வரும் என்பதனால் இலங்கையை நோக்கி வரக்கூடிய அமைப்பு சற்று செயலிழந்திருக்கும் என்பதனால் இலங்கைக்கு டிசம்பர் 30 மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் லேசான மிதமான நனைக்கு மழை போன்றவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் டிசம்பர் 30 ஜனவரி 1 முதல் 5 வரை மழை வாய்ப்பும் இருக்காது. அந்த நேரத்தில் தென்சீனக்கடல் சிஸ்டத்துடன் இணைந்து தீவிரமடைந்து 6ஆம் தேதி இலங்கைக்கு கன மிக கனமழையை நீண்ட இடைவெளி கொடுத்தாலும் தாமதமாக வந்தாலும் நல்ல மழை கொடுக்கும் அமைப்பாக, அதாவது டிசம்பர் 25 வரை மழையை கொடுத்து 26-31 வரை நனைக்கும் மழையை கொடுத்து ஜனவரி 1 முதல் 5 வரை மழை இல்லாத வானிலையை கொடுத்து 6ஆம் தேதியிலிருந்து இலங்கை நெருங்கக்கூடிய வலுவான சிஸ்டம் காரணமாக அந்த சிஸ்டம் மேலும் தீவிரமடைந்து தமிழகத்திற்கு வந்து வலுவான சிஸ்டமாக அமையும் என்பதனால் இலங்கைக்கு ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை மீண்டும் கனமழை இருக்கிறது. ஒரு வாரம் இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் ஒரு வாரம் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது பெய்யும் மழையால் பாதிப்படைந்த விவசாய பயிர்களும் சரி, இயல்பு வாழ்க்கையும் சரி செய்து கொள்ள ஒரு வாரம் இடைவெளி கிடைக்கிறது. மீண்டும் ஜனவரி 6 முதல் வலுவான பருவமழை பெய்ய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் ஜனவரி 1 பொங்கலுக்கு இடைவெளி கொடுத்து கொண்டாட்டத்திற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் இடைவெளியும் இதமான வெப்பநிலையும் கொடுத்திருந்தாலும் பொங்கலுக்கு பிறகு ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்து கனமழை கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக இலங்கைக்கு. ஆகவே இலங்கைக்கு இடைவெளி இருந்தாலும் மழையும் இருக்கிறது ஜனவரியில், புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள். நாளை காலை இலங்கைக்கான அறிக்கையில் சந்திக்கும் வரை நன்றி. இதுக்கு